ராஜஸ்தான் சட்டசபை தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்வதற்கான பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஜெய்ப்பூரில் இருக்கும் நமது செய்தியாளர் அன்பு செல்வனிடம் பேசலாம் அன்பு செல்வன் நாளை தினம் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு ராஜஸ்தான் சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருக்கிறது இதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டிருக்கிறது காரணம் தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலை ஐந்து மணியுடன் ஓய்ந்த நிலையில் அடுத்த கட்ட பணிகளையும் தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்திருக்கிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கக்கூடிய வாக்குப்பதிவானது மாலை ஆறு மணி வரைக்கும் நடைபெறுகிறது ராஜஸ்தான் சட்டசபையை பொறுத்தவரை மொத்தம் இருநூறு சட்டசபை தொகுதிகள் இருக்கிறது அதில் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது சட்டப்பேரவை தொகுதிக்கான வாக்குப்பதிவு மட்டுமே நாளை நடைபெறுகிறது காரணம் காங்கிரசினுடைய வேட்பாளர் ஒருவர் காரணமான ஒரு தொகுதியில் மட்டும் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மேற்பட்ட வாக்காளர்கள் ராஜஸ்தானில் இருக்கிறார்கள் அதில் நகர்ப்புறங்கள் மற்றும் கிராமப்புறங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்வதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ராஜஸ்தானுடைய தலைநகரான ஜெய்பூரில் இருக்கிறோம் இருக்கக்கூடிய நிகேதன் என்ற கல்லூரியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேர்தல் பணியாளர்களுக்கு கொடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நேற்று முன்தினம் இருந்தே செய்யப்பட்டுக் கொண்டிருந்தது இந்த நிலையில் காலையிலிருந்து சட்டசபை ஒவ்வொரு தொகுதி வாரியாக பணியாளர்கள் அமர வைக்கப்பட்டு தேர்தலில் ஈடுபடுத்தப்படக்கூடிய இருக்கக்கூடிய பேலட் மிஷின் கண்ட்ரோல் யூனிட் மற்றும் தேர்தலுக்கான உபகரணங்கள் மை போன்ற அனைத்துமே தற்போது வழங்கப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு பகுதிக்கான சட்டசபை தொகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் அங்கு சென்றதற்கு பின்பாக அந்த சட்டசபை தொகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி உள்ளிட்ட வாக்குச்சாவடி மையங்களில் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு தற்போது திட்டமிடப்பட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளை பொறுத்தவரையும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைப்பதற்கான வழிமுறைகளும் பதட்டமாக இருந்தால் அந்த இடத்தை கண்காணிப்பதற்கான காவலர்கள் என அனைத்து ஏற்பாடுகளும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கிறது இங்கிருந்துதான் காவல் பணிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் என தொகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் காவலர்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆக நாளை காலை வாக்குப்பதிவு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக ராஜஸ்தான் தொகுதியில் ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க